योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। Got it.
जय जय राम हो। ராத்திரியில பரம்பரோட யோகிராம் சிவகுமார் நம்ம யார் யாருக்கெல்லாம் பிரார்த்தனை பண்றோமோ அவர் நல்லதே நடக்கு. அப்போ வீட்டில் விசாரிச்சு ஆகி வீட்டில் நல்லா இருக்காங்க. ஒரு சிலர் சில உபாதைகள் அதையும் பகவான் தீர்த்து வைக்கிறார். அவ்வளவு எருகே பகவான் பரம்பரோட யோகிராம் சிவகுமார் நாமத்தை பார்த்தா ஆத்மார்த்தமாக சொல்றோம். வாயிலாக விதக்கடாக பேசி நான் நாம பண்றேன் என் பண்றேன்னு அறிஞர் உள்ள ஆத்மார்த்தமாக நாமும் அப்படி பண்ணோம்னா பகவான் என்ன அடி கொடுப்பார், என்னென்ன செய்யணும் அதை செய்யணும். சத்திரப்பட்டி நம்ம திரு அற்புடைய சத்ராட் ராஜ்குமார் அவர்கள் மூலமாக தமிழ்ச்செல்வன் அப்பெல்லாம் அவருக்கு நல்ல சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நல நல்லா வதங்குகிறது. நீங்க அவர் பூரண குணமடைந்து பல்லாண்டு வாழ பிரார்த்தனை செய்கிறோம். அதே போல சம்பத் லட்சுமி மகாராஜி அவங்க ரொம்ப அதிதீவிரமான பக்தி கூட பேட்டி கொடுத்தாங்க. காளிமடத்தினுடைய மகிமை பற்றி எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. மகாராஜி அவங்க குடும்பத்தோடு வந்து பண்ணாங்க. அவங்க பூரண சுகம் கிடைக்கும். அவங்க பேசணும் மயக்க நிலையை மாறி பேசி குடும்பத்தில் எல்லாரும் ஆனந்தப்படக்கூடிய அளவு பகவான் கொடுக்கிறோம். அதுதான் இந்த பிரார்த்தனை பண்ணி திருவண்ணாமலையில் செல்வி மனோகரன் மூலமாக திருவண்ணாமலையில் கவிதா மல்லிகா மற்றும் அவர் தந்தை குலசேகரன் நோய் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வருகிறார். அவர்கள் நோய் நீக்கி பன்னாண்டு வாழ பார்த்தார். கோயம்புத்தூரில் வேணி அவருடைய நண்பர்கள் ரம்யா சதீஷ் அவர்களுக்கு பிரசவம் நல்லபடியாக நடந்திருக்கு. வீடு வீடு கூட அதே சமயத்தில் சனி தொந்தரவுக்கு அவர் அதை நீக்கி ஒரு பன்னாண்டு வாழ பார்த்தார். அமெரிக்கா விக்னேஸ்வரி ஒரு கார் புக் செய்திருந்தார். அந்த கார் நல்ல முறையில் கிடைக்க நல்ல முறையை சொல்லியிருக்கார். திருச்செங்கோடு ராகவன் அவர்கள் நினைத்து கொடுப்போம். பகரின் அரவிந்தன் குடும்பம், அருப்புக்கோடை சந்திரசேகர் அவர்கள் குடும்பம், சென்னை சாய்ராம் குடும்பம், கோயம்புத்தூர் சித்ரா அவர்களுக்கு உடல் உபாதைகள் லாத்திக்குளம் யோகிராம் சிவகுமார் நாமகேந்திராவில் செல்லபாண்டி அவர்கள் வீடு ஜூன் 14 பால்காய்க்கு இருந்தார். இந்த பால்காய்க்கு நிகழ்ச்சி எந்த தடையும் வீட்டில் நடைபெற தரப்படும் யோகிராம் சிவகுமார் கூடவே இருக்கிறார். அதே போல உலக இந்த கொரோனா இந்த அசலம் அழித்து நோய் தொற்றிலிருந்து எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். மேலும் யாருக்கும் நோய் தொற்று வரக்கூடாது. தமிழ்நாடு மட்டுமல்ல பாரத தேசம், பாரத தேசத்தில் சுச்சமாக ஆனந்தமாக அதில் அப்படியே ஆனந்த வாழ பொருளாதாரம்னா மேன்மைக்கு வரணும்னா நல்ல மனமை நல்ல மனமைது அமோகமான விளைச்சல்கள் எந்த விழாமல் போடுறாங்களோ அந்த விழாமையில் அமோக விளைச்சல் வந்து அப்போ அப்படி வந்துட்டேன்னா பாரத தேசம் உலகத்திற்கு வழிகாட்டு பெரிய அளவில் வரும். பகவான் நிகழ்ச்சி சொல்ல இந்தியா இஸ் கோயிங் டு டாமினேட் த என்டையர் யூனிவர்ஸ். இந்த பொருளாதாரம் நாட்டு ஜனங்கள் எல்லாம் நலமாய் எல்லாரும் நல்லா வாழணும். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பகவான் கூற்றுப்படி பகவானுடைய ஆசீர்வாதத்தின் மேல பக்த விஜயம் ஸ்ரீ மகா பக்த விஜயம். அதே போல் எல்லாருக்கும் பக்தி வரணும். பக்தி ஞானம் வைராக்கியம், வைராக்கியம் இல்லைன்னா எல்லாம் போச்சு. வைராக்கியம் இல்லைன்னா பயம் உணரும். பயம் வந்தா என்ன லீட்ஸ் டு சைக்கோ. பயம் வந்துட்டுனா என்ன மருத்துவர்கள் சொல்லுவார் எல்லாரும் பயம் அந்த நிலையை மாற்றணும்னா பகவானை உள்ளத்துக்குள்ள இருக்க பற்றி கொண்டே உங்கள் பாதங்களை விட்டிடவே மாட்டேன். இன்பமே தந்திடும் உன் பாதம் இறைவாக இருக்குது. சிவகாசியிலிருந்து வந்தாங்க வந்தவங்களுடைய பிரேம பக்தியை பார்த்து அப்படியே அசிங்கம் ரொம்ப எப்பவும் தியானத்தை பகவானுடைய நாமத்தை பல பொருட்கள் போயிருக்காங்க. ஆனால்
கடைசியாக இருந்தது. தேடி தேடப்படும் நான் பொருளை காட்டி நடத்தி விட்டேன், தேடி கண்டு கொண்டேன். அப்படியே முடிச்சிட்டாங்க. அவங்க பெரிய தொழிற்சாலைகள்லாம் வச்சுருக்காங்க. அவனு எப்போ வந்துட்டு அப்படி வரணும். பௌர்ணமி அமாவாசையும் வரணும், வரலனா நீ என்ன பக்தி பண்ணுறீங்க? பண்ணணும், நிச்சயம் வரணும். அதுக்கு பகவான் வழி இருப்பார். அதனால் புராணத்தோடு நம்ம ஒன்றும் செய்யாது சொல்லி வைராக்கியமாக அந்த இது இருக்கணும். பகவானுடைய நாமம் சொல்லணும். சத்சங்கெல்லாம் என்ன பண்ணணும்? பகவான் சொல்லியது டெய்லி இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கொடுக்குறாரு. இதை சொல்லு, இதை சொல்லு, இதை சொல்லு. ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு சப்ஜெக்ட் ஓடுங்க. பிரார்த்தனை அதிகார பூஜைகளையும் பிரார்த்தனை தான் பாடல் பாடுறோம். இதெல்லாம் மனசு பகவானுடைய விருப்பம். இதை சொல்லி இதை படி அது படி ஒவ்வொரு நாளும் சப்ஜெக்ட் எடுத்தாரு. இப்போ இது மாதிரி ஒன்றுமே இல்லை. எனவே எல்லோரும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. பற்றி பிடித்தா என்ன ஆகும்? வாயளவில் உதற்றளவில் ரவிராம் சொல்லுவாங்கன்னா உள்ள தளவில் ராம் சொல்லுவாய் சொல்லும் போதே அவர் அப்படியே மகிழ்வாகும். அவருடைய இருந்த பொய்களை சாமி எவ்வளோ அற்புதங்கள் படிக்கிறார், எவ்வளோ ஆற்றல் பார்க்க முடியுங்கிறது எல்லாம் நினைச்சுப்பாரு. அதுதான் அமிர்தம் இல்லை. அப்போ நான் அங்கே வந்துடுவேன். அதுக்கு எல்லாம் பயம் வரக்கூடாது. எல்லா பக்கமும் பயம் வரக்கூடாது. பயத்தை அடித்து உடைக்கணும். அதுக்கு ஒரே வழி பகவான் சதா சிந்திக்கணும், நினைக்கணும். நாம் நாம் உள்முகமாக போகணும். வெளிமுகமாக நடந்து வாயிலாம் சொல்லாத உள்ளே போ போங்க. இங்கிராம சொல்லுமாறு எங்கிராம சொல்லணும். மூச்சிலே வரணும். மூச்சி ஒரு உனக்கு வசமான உலகமே உனக்கு வசம் இல்லை. அப்போ இதை வசப்படுத்துறதுக்கு நம்ம நாமத்தை யோகிராம சொல்லுமாறு எங்கிராம சொல்லுங்க. யோகிராம சொல்லுமாறு எங்கிராம சொல்லுங்க. இதை நம்ம பண்ணணும். பண்ணலை இங்கே எங்கே தம்பி போகிறதுனால பெரிய பகவான் இருக்க மாட்டார். பகவான் சிக்கனை பிடிக்காமல் இருந்தால் நீ அந்த குரு இந்த குரு நீ போறீன்னா நோ அவன் கிடைக்கவே மாட்டார். அது நம்ம பார்த்தாச்சு. இத்தனை வரையும் வாழ்க்கை சிந்தாமல் போயிட்டேன். ரொம்ப மன கஷ்டமாக இருக்கு. நான் ஐயா சொன்னார் குத்திக்கிட்ட நம்ம காலை சாத்துக்கிட்டு காலை சொல்லியும் பிரயோஜனமே இல்லை. கடைபிடித்தேன் கொள்வாரில்லை கக்கத்தில் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அவங்களே சமைக்கிறாங்க, அவங்களே சாப்பாடு எல்லாருக்கும் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. சிவகாசியில் வந்தவங்க சாதாரண விஷயமா அதுக்குள்ள சத்தான மக்களை பிடிக்காது. சிவகாசிக்கு பொங்காமலாக போக முடியாது. என்ன போக முடியாது? எல்லா மக்கள் வீட்டுலையும் போய் நாம செஞ்சிருக்கணும், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ இப்போ ஒரு சிலவங்களுக்கு அந்த ஆணிபுரத்தில் பயன்படுத்தி பகவான் எந்த காலத்தில் அவருடைய ஆத்மா கேட்டு அந்த தெரியலன்னு நம்ம என்ன செய்யணும்? அவருடைய விதிவசமாக பண்ணலாம். இதை தெரிய முடியாது. சிவகாசி ரொம்ப மக்கள் அலையலையாக சாட்டடாக போட்டா அப்படி அழுகிறார். இப்படி ஒரு தரத்தை இவ்வளவு நாளும் நமக்கு தெரியாமல் போச்சேன் சொல்லி பசங்களாக சொல்லி பசங்க என்ன சொல்கிறார்? சாட்டடாக போட்டு சொல்கிறே நீ அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும்னு நீ லண்டன் போய் படிக்கணும்னு நீ படித்தாலும் நமக்கு குலதெய்வம் யோகி ராம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இங்கே தான் அந்த தரிசனம் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்ட்டு அவருடைய பக்தியை பார்த்து பிரேம கொடுத்து காட்சி கொடுத்தார். கண்ணை திறந்து ஒளியை கொடுத்தார். நேற்று கூட இந்த ஒரு சொல்லியிருக்கோம். அது நாளை இன்னைக்கு வழியாகும். கண் திறந்து பகுதி அமைக்கி காட்சி கொடுக்குறார். அப்புறம் அதனால எனக்கு பிடிச்சிருக்கு பற்றி கொண்டே உங்கள் பாதங்களையும் விட்டிடவே மாட்டோம். இந்த பாதம் என்ன தரும்? இன்பம் தரும். நோய்களை தீர்க்கும். உன்னுடைய கடந்த நோய்களை தீர்க்கும். எல்லாமே நல்லதாக செய்வார்கள். உடவே இருந்து பகவான் வழி நடத்துவார். வாழ்வாய் பல்லாண்டு பல்லாண்டு Yeah.
ஜெயம் 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 வெற்றி வெற்றி